வணக்கம். முடி நல்லா கருமையாக வளர இயற்கை கொடுத்த வரம் தான் இந்த கரிசலாங்கண்ணி. இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறதுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி. நிறைய பேர் இதை வந்து நல்லா காய வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து இப்போ வெறும் பச்சைக்கீரையாக தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய இருக்கா, இதெல்லாம் வந்து நல்லா இலையை மட்டும் நம்ம வந்து பறிச்சுக்கணும். இலையை பறித்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும், அதில் இருக்க மண்ணெல்லாம் போகணும். பட் இலை வந்து காயக்கூடாது, பச்சை இலையாகவே இருக்கணும். இலையில் இருக்க நீர்த்தன்மை மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் செம்பருத்தியும் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். செம்பருத்தி நல்ல குளுமைத்தன்மை தரக்கூடியது, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். மருதாணி அதுவும் குளிர்ச்சிக்காக தான், ஸோ நான் அதையுமே சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. ஒரு கை உள்ளங்கை அளவுக்கு வரும், அந்த உள்ளங்கை அளவு கீரைக்கு வந்து அரை லிட்டர் எண்ணெய் எடுக்க போகிறேன். இந்த கீரை வந்து லேஸில் எண்ணெயில் கொஞ்சம் கரையாது, ஸோ நம்ம எண்ணெய் இதில் ஊற்றின உடனே நம்ம நல்லா கரைச்சி விட்டால் தான் அது வந்து கரையும். நல்ல எண்ணெயாக எடுத்துக்கோங்க, சிக்கு எண்ணெயாக இருந்தாக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றின உடனே கரண்டி இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலுமே நீங்கள் அதை நல்லா கரைக்க கரைக்க தான் அந்த இலையெல்லாம் எல்லா எண்ணெயிலெல்லாம் ஃபுல்லாக கலந்து வரும். அப்படிலாம் கட்டி கட்டியாக அங்கே அங்கே நிற்கும், அதனாலேயே நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் கலந்தீங்கன்னா அப்பப்போ கட்டியாக நின்று ஆனால் கரெக்டாக அந்த ஒரு இதுக்கு வந்துடும். இதுவும் இந்த இலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு லேசாக சூடாக்குவோம். ஏன்னா பச்சலை அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் சூடாக்கி வைக்கிறது நல்லது. இப்போ அடுப்பில் வைப்போம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னாக்கா எண்ணெயில் அந்த இலையை போட்டதுனால அது ஒரு சமயம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கம்மியாக வச்சுருந்தோம்னாக்கா நல்லாவும் இருக்கும், நல்ல வாசனையும் வரும். இந்த மாதிரி தேங்காய் நுரைக்கிற தன்மை கொண்டதுங்கிறதுனால தேங்காய் போட்டோன்னே பாருங்கள் நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லேசாக நுரைச்சோன்னா போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. எண்ணெயோட கலர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா, அது லேசாக க்ரீன் கலரில் மாறி இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் ஆற விடுவோம், அந்த நுரையெல்லாம் அடங்கட்டும். நுரை அடங்கினோன்னா பார்த்தீங்கன்னா அதோடய கலர் நல்லா மாறி இருக்கும், நல்ல க்ரீனாக இருக்கும். அந்த இலையோட சாறு நல்லா இறங்கணும் ஆயிலில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கி நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அதை வந்து பார்ப்போம். பாருங்கள் ஆயிலோட கலர் நல்லா மாறி இருக்கு, லைட் க்ரீனாக இருந்தது நல்ல திக்காக மாறும், இன்னுமே திக்காக மாறும். நம்ம இது ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இன்னொரு முறை இதை வந்து பார்ப்போம். இலையோட க்ரீன்ஸ் எல்லாம் அப்படியே ஆயிலில் வந்து ஆயில் நல்ல க்ரீனாக இருக்கும். ஆயில் லிக்விட் நார்மலாக இருக்கிறதுக்கும் நல்ல கெட்டியாக அந்த ஆயில் இருக்கும், நம்ம பார்த்தாலே நமக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். இது 12 ஹவர்ஸ் ஆன ஆயிலு. இப்போ வந்து இதை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள், இதோட அந்த டார்க்னஸ் எப்படி இருக்குங்கிறது அதை பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டிடணும், ஒரு துணியை வச்சு வடிகட்டுங்க, ஃபில்டரில் வேண்டாம். நல்லா துணியை வச்சு வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் டிஃப்ரெண்ட் தெரியும். தேங்க்யூ.